हाय फ्रेंड्स, टुडे नम चैनल ला कोविल सेर मरिए पुलियोतरा एप्ली सेर तंदा पाक पोरो। नम चैनल ला फर्स्ट टाइम पकरिंग ना मरकाम सब्सक्राइब पनीटे पक्कत लरका बेल आइकॉन यू क्लिक पनीकोंगा। वांगे वीडियो कला पोरा। पुलियोतरे की मेन इंग्रेडिएंट्स इन्हें पकला वेंदयो कड़ु पेपर येल्लु मल्ली इदेल्लामे ना ओवर टेबल स्पून एड़ुत्तु नल्ला वरुत्तु वेच्चिरुक्केन। इप्पो इदेल्लाम मिक्सिल पोट्टु पोड़ी पन्नी एड़ुत्तुक्कलाम। इंद पोड़ी दा नम्म पुली सादत्तुक्कु मेन इंग्रीडियंट। इदु मारी तरु तरुप्पा अरच्चे एड़ुत्तुकोंगे। लेमन सैज अलवुक्कु पुलिय करच्चु ओरु पात्रत्तुल ऊत्ति वेच्चिरुक्केन। रेंडु टाइम करच्चु ऊत्तिकोंगे। इप्पो सेय्य आरम्बिच्चिरलाम। फर्स्ट नल्ला सुत्तमान नल्लेण्णय ओरु नालु टेबल स्पून ऊत्तिरुक्केन। இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் கடுகு, நாலு வரமிளகாய், இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்றேன். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் இது கூட நம்ம ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையும் நல்லா எண்ணெயில தாளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அடுத்ததா நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை போட்டதும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. அப்பதான் நிலக்கடலை நல்ல கிறிஸ்பியா வரும். இந்த புளியோதரை நீங்க கோயில்ல சாப்பிற புளியோதரை மாதிரியே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சல்லீங்களா, அத வந்து நீங்க பல்கா கூட அரைச்சு வெச்சுக்கலாம். எப்பலாம் புளி சாதம் செய்றீங்களோ அப்பலாம் அதல இருந்து கொஞ்சமா எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே கோயில் புளியோதரை டேஸ்ட்லயே இருக்கும். இப்போ நிலக்கடல நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததா நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியை நல்லா வடிச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்ததா ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதும் 2 டேபிள்ஸ்பூன் chili powder. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி chili powder ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்றேன். வெல்லம் போட்டதும் நல்லா mix பண்ணி விடுங்க. அடுத்ததா பெருங்காயத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன். பெருங்காயத்தூள் போட்டீங்கன்னா உங்களுக்கு புளி சாதம் நல்லா வாசனையா இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி கெட்டி ஆயிடும். எண்ணெயில உங்களுக்கு இது மாதிரி தனியா பிரிஞ்சு வந்தரணும். அது வரைக்கும் நீங்க நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா இது மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்க எண்ணெயில எப்படி தனியா பிரிஞ்சு இருக்குதுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பொடியை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணப் போறேன். நீங்க அதிகமா செஞ்சீங்கன்னா மசாலா பொடியை அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியான குவாண்டிட்டியில செய்றங்காட்டி 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்றேன். அடுத்ததா கடைசியா கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்க நல்லெண்ணெய கடைசியா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு புளி சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்திட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ அடுத்ததா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை போட்டுட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் போட்டுட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல கரெக்டா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.